Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video la nam enna paathom appadina so single decorator ah nam vandu eppadi multiple functions la implement pandradhu nangaradhu or chinna example moolama nam vandu paathirundhom. So previous video paakama yaradhu straight and video paathitirukinga appadina so please neenga andha video paathiri pa paathitiruka video neenga paaka continue pannunga. Appo dhaan nam further ah paaka pora concepts ellame ungalukku innum romba clear ahum telivaavum puriyum. Okay, இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா கிளாஸ் டெக்கரேட்டர்னா என்ன அது வந்து எப்படி இம்ப்ளிமென்ட் பண்றது அப்படினா வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிடர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி டெக்கரேட்டர்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு பார்ட் 9 வீடியோஸ். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 8 பார்ட் வீடியோஸ் நம்ம வந்து செப்பரேட்டா போட்டுருக்கோம். சோ டெக்கரேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நெஸ்டட் ஃபங்க்ஷன்னா என்ன, ரெஃபரன்ஸா பாஸ் பண்றதுனா என்ன, ரெஃபரன்ஸா ரிசீவ் பண்றதுனா என்னங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒன்னொன்னா நாம தனித்தனியா பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு டெக்கரேட்டர்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, சிங்கிள் டெக்கரேட்டர்னா என்ன, மல்டிபிள் டெக்கரேட்டர்னா என்னங்கிறது எல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கான்செப்ட்ஸா கவர் பண்ணிட்டு வந்திருக்கோம். சோ அதுல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்ட் 9 வீடியோ. சோ யாராவது ஸ்ட்ரைட்டா பார்ட் 9 பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சோ முன்னாடி போட்டிருக்க ப்ரீவியஸ் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பாத்துட்டு பாருங்க. அப்பதான் உங்களால டெக்கரேட்டர்னா என்னங்கிறத ரொம்பவே டீடைல்டா உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த கோர்ஸ் நிபாடி உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள் நம்ம வந்து போட்டிருந்தோம். அதாவது மல்டிபிள் டெக்கரேட் சிங்கிள் டெக்கரேட்டர் வந்துட்டு எப்படி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வந்து போட்டிருந்தோம். சோ டெக்கரேட்டர்ஸ்ல டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வந்து பாத்துருந்தோம். சோ ஒன்னு வந்துட்டு என்ன டெக்கரேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்துட்டு ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர், இன்னொரு வந்து கிளாஸ் டெக்கரேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். சோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெக்கரேட்டர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர் அப்படின்னு பார்த்தோம். இதுவே நீங்க வந்துட்டு ஒரு கிளாஸ் கொடுத்துரு அந்த கிளாஸ்க்கு நீங்க வந்துட்டு ஒரு டெக்கரேட்டர் நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு கிளாஸ் டெக்கரேட்டர் அப்படின்னு வந்து அர்த்தம். சோ இன்னைக்கு வீடியோல அந்த கிளாஸ் டெக்கரேட்டர்னா என்னங்கிறதான் பார்க்க போறோம். சோ இந்த கிளாஸ் டெக்கரேட்டர் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட பைத்தோன்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பில்ட் இன் மெத்தட். அது என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த பில்ட் இன் மெத்தட் என்ன அப்படின்னு பாக்கலாம். பிகாஸ் இதை பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு வந்துட்டு கிளாஸ் டெக்கரேட்டர் வந்துட்டு ஒர்க் ஆகுதுங்கிறது நம்மளால ரொம்பவே கிளியரா புரிஞ்சுக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் பில்ட் இன் மெத்தட் கால்னா என்னங்கிறது நம்ம வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பாக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கோட் போட்டிருக்கேன். சோ இப்ப இந்த கோட் நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. சோ இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல பாக்கலாம். சோ பைத்தான்ல நம்ம வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட் பாத்துட்டு இருக்கும் போது நம்ம பார்த்தோம் கன்ஸ்ட்ரக்டர்ல யூனிட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. சோ இதுதான் வந்துட்டு பைத்தான்ல நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டரா இருக்கும்ங்கறத பாத்துருந்தோம். சோ யூனிட் மெத்தட் பத்தி உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். சோ எப்ப நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்ப இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இனிஷியலைஸ் ஆயிட்டு ரன் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம வந்து பாத்துருந்தோம். சோ இந்த இடத்துல யாருக்காவது இந்த யூனிட் மெத்தட்னா என்னன்னு தெரியாம இருந்தது அப்படின்னா சோ பைதான் ஃபார் டாட்லர்ஸ் அட்வான்ஸ்டு சீரீஸ்லயே கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன நம்ம போட்டிருக்கோம் சோ அந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்க, அப்பதான் உங்களால டீடைல்டா புரிஞ்சுக்க முடியும். சோ யூனிட் மெத்தட் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்துட்டு இன்னொரு பில்ட் இன் மெத்தட் நம்மளுக்கு இருக்கு. சோ அதுதான் வந்துட்டு என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கால் மெத்தட் வந்து நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மத்த மெத்தட் மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மெத்தடோட நேம் வந்துட்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சோ இதை கால் பண்ணும்போது நம்ம எப்படி கால் பண்ணுவோம், அந்த கிளாஸ்க்கு நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்போம், அந்த ஆப்ஜெக்டோட பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த மெத்தடோட நேம் கொடுத்துட்டு இது இப்படி கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து கால் ஆகும். சோ நார்மலா ஒரு மெத்தடை நம்ம ஊப்ஸ்ல இப்படிதான் கால் பண்ணுவோம். ஆனா இந்த காலோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸிகூஷன் எப்படி நடக்குதுன்னு பாக்கலாம், உங்களால ரொம்பவே கிளியரா புரிஞ்சுக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், உள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்திருக்கேன். சோ அதுல யூனிட் மெத்தட் கொடுத்திருக்கேன், அதுல என்ன சொல்லிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஐ எம் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்திருக்கேன். அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் மெத்தட் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ காலுக்குள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஐ எம் ஃப்ரம் கால் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த எக்ஸாம்பிள்ங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன லைன் இருக்கோ அது வந்து நம்மளுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சோ ஐ எம் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்டர்ங்கிற லைன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ரன் ஆயிடும். இதுவே நான் அடுத்த லைன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டை நான் வந்துட்டு கால் பண்றேன். சோ எப்பயுமே நாம ஆப்ஜெக்ட கால் பண்ண மாட்டோம், ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தடோட நேம் கொடுத்துட்டு நம்ம கால் பண்ணுவோம். அப்பதான் நம்மளுக்கு மேல நம்ம டிஃபைன் பண்ணிருக்க மெத்தட் வந்து நம்மளுக்கு கால் ஆகும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு நான் கால் பண்ணுன்னு சொன்னா எனக்கு என்ன கால் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம பைத்தான் ஸ்கிரிப்ட்ல போய் செக் பண்ணும் எங்கேயாவது இந்த கால்ங்கிற மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இருந்துச்சுன்னா அந்த லைனை நம்மளுக்கு வந்து ரன் பண்ணும். சோ ரன் பண்ணும்போது ஐ ஆம் ஃப்ரம் கால் மெத்தட்ங்கிற லைன் வந்து எனக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. சோ இது உங்களுக்கு கொஞ்சம் டீடைலா புரியறதுக்காக என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓபிஜேவை நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். சோ இப்ப நான் ரன் பண்றேன். சோ இப்ப ரன் பண்ணும்போது பாருங்க நான் வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் நான் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கேன். சோ கிரியேட் பண்ணதுனால எனக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா யூனிட் மெத்தட்ல என்ன இருக்கோ அது மட்டும் தான் எனக்கு வந்து ரன் ஆகும். சோ ஐ எம் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் தான் எனக்கு இந்த இடத்துல ரன் ஆகும்.
இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஆப்ஜெக்டோட பேர் கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ண அப்படின்னு சொன்னா, கால் பண்ண அப்படின்னு சொன்னனா, கால் மெத்தட்ல எனக்கு என்ன இருக்கோ அதுக்கு உள்ள இருக்கிற லைன் வந்து எனக்கு வந்து ரன் ஆகும். சோ இதுக்குதான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த கால் மெத்தட் நம்மளுக்கு பைத்தான்ல யூஸ் ஆகும். சோ இது வந்துட்டு இனிட் மாதிரியே இது இருக்கக்கூடிய ஒரு பில்டன் மெத்தட் தான். இதை வந்துட்டு நாம இந்த கால்ங்கிற பேர் கொடுத்து கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அந்த கிளாஸ்க்கு என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் நீங்க இந்த மாதிரி கால் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரன் ஆகும். சோ கால் மெத்தட்னா என்னன்னுங்கிறது டீடைல்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இன்னொரு எக்ஸாம்பிளோட பாக்கலாம். சோ இந்த கூட நான் வந்துட்டு நான் ரன் பண்றேன். சோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். சோ அதே மாதிரி கிளாஸ் டெமோன் கொடுத்தாச்சு, இனிட்ல ஐ எம் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்டர்னு கொடுத்தாச்சு. சோ கால் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன், ஏபின்னு கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். சோ இந்த டெமோக்கு நான் வந்துட்டு ஏஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். சோ இந்த லைன் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இனிட்ட போய் பார்க்கும், இனிட்ல இருக்கக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்டர்ங்கிற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து வர்க் ஆயிடும். அடுத்த லைன்ல என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏஎன்எஸ்ங்கிற ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு ரெண்டு பேராமீட்டர் நான் வந்து பாஸ் பண்றேன். அதாவது 10, 20 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூவை நான் வந்து பாஸ் பண்றேன். சோ பாஸ் பண்ணும்போது எனக்கு இது எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கால்க்கு தான் நம்மளுக்கு வந்து போகும். பிகாஸ் ஆப்ஜெக்டை கால் பண்ணும்போது இங்க தான் வரும்னு பார்த்தோம் இல்லையா. சோ இந்த இடத்துல ஏல நம்மளுக்கு வந்து 10 இருக்கும், பி ல வந்துட்டு 20 அப்படின்னு இருக்கும். சோ உள்ள வரும் ஐ எம் ஃப்ரம் கால் மெத்தட்னு இருக்கு, அந்த லைன் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணு சொல்லிருக்கேன். அப்ப 10 20 நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும், ஆன்சர் 200 வரும். அந்த 200 பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல 200 அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு கால் மெத்தட் வந்துட்டு வர்க் ஆகும். சோ இந்த இடத்துல கோட் நான் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்கேன். சோ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் மெத்தட் நான் ஆட் பண்ணிருக்கேன். சோ இந்த மெத்தட் நம்ம கால் பண்ணா ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆப்ஜெக்டோட நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடோட நேம் கொடுத்துட்டு நம்ம வந்து ரன் பண்ணுவோம். சோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகும், ஐ எம் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்டர்னு வரும். சோ இந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அந்த மெத்தட் நேம் நம்ம கொடுக்கும்போது இந்த மெத்தட்ல என்ன இருக்கோ அது வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். சோ அந்த ஹேங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. சோ இதே மெத்தட்ல கூட நம்மளால அந்த காலை நம்ம வந்து கால் பண்ண முடியும். சோ ஓபிஜே கொடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்டோட நேம் கொடுத்துட்டு என்னோட மெத்தடோட நேம் அந்த கால் அப்படின்னுங்கிறத கொடுத்துட்டு நான் ரன் பண்ணாலுமே எனக்கு வந்துட்டு அந்த கால்ங்கிற மெத்தட் வந்துட்டு யூஸ்வலா நம்மளுக்கு எப்படி ரன் ஆகுமோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகும். ஆனா இந்த மாதிரி பெருசா நம்ம தரத்துக்கு பதிலா ஆல்டர்னேட்டா நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெறும் ஆப்ஜெக்ட கூட கால் பண்ணலாம். சோ வெறும் ஓபிஜே அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க அதை கால் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லாம உங்களுக்கு வந்துட்டு ரன் ஆகும். சோ நார்மலா மெத்தட் கால் பண்றதுக்கான ப்ரொசீஜர் சின்டாக்ஸ் வந்துட்டு இதுதான். சோ ஆப்ஜெக்டோட நேம் கொடுத்துட்டு மெத்தடோட நேம் வந்து கொடுக்கணும். ஆனா கால் மெத்தட வந்துட்டு நீங்க வெறும் ஆப்ஜெக்ட கால் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது வந்துட்டு கால் ஆகும். சோ இந்த மாதிரிதான் நம்மளுக்கு வந்துட்டு கால் பில்டன் மெத்தட் வந்துட்டு பைத்தான்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சோ இதை வச்சு எப்படி நாம கிளாஸ் டெக்கரேட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு நம்ம பாக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு கோட் நான் போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு நான் இந்த இடத்துல நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம வந்து பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் மை டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்டேன். சோ கிளாஸ்க்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிட் மெத்தட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கால் மெத்தட் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், உள்ள வந்துட்டு ஹாப்பி லேர்னிங் சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் டெக்கரேட்டர் கான்செப்ட் பார்க்கும்போது எப்படி டெக்கரேட்டர் நம்ம வந்துட்டு கால் பண்றதுன்னு பார்த்தோம் பாத்தீங்களா. சோ அந்த கான்செப்ட் தான் இந்த கோட் நான் வந்து போட்டிருக்கேன். சோ ஓபிஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். சோ கிரியேட் பண்ணிட்டு என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மை டெக்கரேட்டர்ங்கிறத கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது என்ன ரெஃபரன்ஸா பாஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு அட்ரஸ்ல இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த அட்ரஸ் நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து ரெஃபரன்ஸா பாஸ் பண்றேன். அப்ப இந்த இடத்துல கால் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா இந்த இடத்துல மை டெக்கரேட்டருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல கால் போகும். இந்த இடத்துல என்ன பேராமீட்டரா எடுத்துட்டு போகும் பாத்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் அட்ரஸ்ல இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பாத்துருந்தோம் பாத்தீங்களா, அந்த ரெஃபரன்ஸ் அட்ரஸ் நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு போகும். சோ எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அட்ரஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ரிசீவ் பண்றதுக்கு இங்க ஒரு பேராமீட்டர் நம்ம கொடுத்துருக்கோம், ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன மெமரி அட்ரஸ்ல இருக்கோ அந்த மெமரி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கும். சோ அடுத்த லைன்ல என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த அட்ரஸ் வந்துட்டு செல்ஃப் டாட் ஃபங்க்ஷன்ல வெய்ய அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்ப நம்மளுக்கு ஒரு சோன் அட்ரஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அட்ரஸ் வந்துட்டு இந்த செல்ஃப் டாட் ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். சோ அடுத்த லைன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபிஜேவை நான் வந்து கால் பண்றேன். அதாவது கிளாஸ்க்கு நான் கிரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட நான் வந்துட்டு கால் பண்றேன். சோ ஓபிஜேவை கால் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம், நம்மளுக்கு வந்து அந்த கால் இருக்கிறது கால் ஆகும்னு பார்த்தோம் பாத்தீங்களா. அப்ப நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கால் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துக்கு வரும்போது உள்ள என்ன சொல்லியிருக்கேன், செல்ஃப் டாட் ஃபங்க்ஷனா கால் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ செல்ஃப் டாட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெமரி அட்ரஸ் வந்துட்டு இருக்கு. சோ ஒரு மெமரி அட்ரஸ் ரெஃபரன்ஸ் இருக்கும், அது எதோட மெமரி அட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனோட மெமரி அட்ரஸ். அப்ப நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கால் இந்த இடத்துல நடக்கும். சோ இங்க வரும்போது உள்ள வரும் ஹாப்பி லேர்னிங் டெக்ஸ்ட் இருக்கும். சோ அதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல ஹாப்பி லேர்னிங் இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு.
சோ இந்த இடத்துல உங்க யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷன்ல எப்படி நம்மளுக்கு அதை ரெஃபரன்ஸா எடுத்துட்டு போகுதுங்கிறது புரியாம இருந்தது அப்படின்னா சோ டெக்கரேட்டரோட பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 வீடியோஸ்ல நம்ம அதுதான் நம்ம வந்துட்டு ரெஃபரன்ஸா எடுத்துட்டு போறதுன்னா என்னங்கிறத டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோ பார்த்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே கிளியரா உங்களுக்கு வந்து புரியும். சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கிளாஸ் டெக்கரேட்டர் நம்மளால இந்த இடத்துல அப்ளை பண்ண முடியும். இப்ப பாருங்க இந்த இடத்துல நான் வந்து கிளாஸ்ல நான் வந்துட்டு என்னோட கோட் நான் வந்து எழுதியிருக்கேன். இந்த இதை நான் எங்க அப்ளை பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நான் கொடுத்துருக்கேன். சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து இந்த டெக்கரேஷன் நான் வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிருக்கேன். சோ இந்த எக்ஸாம்பிள் இன்னும் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இந்த ரெண்டு லைனை வந்துட்டு எப்படி ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அட்டா போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாத்திருந்தோம் இல்லையா. அதாவது ப்ராப்பரா டெக்கரேட்டரை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான மெத்தட் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அதை வந்து என்ன பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே இந்த இடத்துல ஒரு கோட் நான் வந்து போட்டுட்டேன். சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா சோ ப்ரீவியஸ் கோட்ல இந்த ரெண்டு லைன் போட்டிருந்தோம் பாத்தீங்களா, ஓபிஜேசி கோஸ்ட் மை டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. இந்த லைனுக்கு பதிலா நான் வந்து இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பதிலா மேல என்ன போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் அப்ளை பண்ற மாதிரி அந்த டெக்கரேட்டரோட பேர் அதாவது அந்த கிளாஸோட பேரை நான் வந்து இந்த இடத்துல அட்டு சிம்பிள் கொடுத்து நான் இந்த இடத்துல வந்து போட்டிருக்கேன். சோ இதுக்குமே நான் வந்துட்டு ரன் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சேம் அவுட்புட் தான் நம்மளுக்கு வந்து வரும். சோ ஏன் சேம் அவுட்புட் வருதுங்கிறது உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரியும். பிகாஸ் இந்த ரெண்டு லைன் வந்து எதனால நம்ம வந்து இந்த மாதிரி மாத்துறோம் சோ மாத்துறதுனால என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். பட் இந்த இடத்துல நான் திரும்ப நான் அவுட்லைனா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ திரும்ப அதே மாதிரி டெக்கரேட்டர் கிளாஸ்ல மை டெக்கரேட்டர்னு கொடுத்தாச்சு, இனிட் மெத்தட் கொடுத்தாச்சு, கால் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்கரேஷனை வந்து அப்ளை பண்றேன். சோ இந்த டெக்கரேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த மை டெக்கரேட்டர் நம்மளுக்கு கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனோட மெமரி அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை ரெஃபரன்ஸா எடுத்துட்டு போகும். எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்மளுக்கு வந்துட்டு வரும் கால். சோ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனோட மெமரி அட்ரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னுங்கிற ஒரு மெமரி ரெஃபரன்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒன்னை எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வரும். சோ உள்ள வரும்போது அந்த ஒன்னை வந்துட்டு செல்ஃப் டாட் ஃபங்க்ஷன்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல நான் அசைன் பண்ணிடுறேன். அசைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கால் பண்ணிருக்கோம். சோ கால் பண்ணும்போது நம்மளுக்கு கால் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த காலுக்கு நம்மளுக்கு வந்துட்டு கால் வரும். சோ கால் வரும்போது இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கோம் பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கோ அதை ரன் பண்ண சொல்லி சொல்றோம். சோ செல்ஃப் டாட் ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கு, ஒன்ல என்ன இருக்கோ அதை ரன் பண்ணுன்னு சொல்றோம். சோ ஒன்ல ஆக்சுவலா மெமரி அட்ரஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு இருக்கு. சோ இதை நம்மளுக்கு ரன் பண்ணும். சோ ஹாப்பி லேர்னிங்ங்கிற டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கிளாஸ் டெக்கரேட்டர் கான்செப்டை நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா இந்த கால் பில்ட் இன் மெத்தட்னா என்ன, அது வந்து பைத்தான் நம்மளுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி யூஸ் ஆகுதுங்கிறது கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பிளஸ் இந்த கால் மெத்தட் வச்சுட்டு எப்படி நம்ம கிளாஸ் டெக்கரேட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறதுமே ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ இது நம்ம ப்ரீவியஸா நம்ம பார்த்த கான்செப்ட் தான். சோ இந்த நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டெக்கரேட்டர் பார்த்த கான்செப்ட்ல இந்த அட்டு சிம்பிள் போடாம இருக்கும்போது இந்த ரெண்டு லைன் தான் நம்ம வச்சு நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ராப்பர் மெத்தட் என்னன்னு பார்க்கும்போது இந்த அட் வச்சு நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு லைனை வந்துட்டு ஒரு லைனா ரெடியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி அட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு கால் பண்ணுவோம். சோ இந்த ரெண்டு லைன் தான் நான் வந்து இந்த இடத்துல இந்த ரெண்டு லைன் நான் வந்து மாடிஃபை பண்ணிருக்கேன். மத்தபடி கான்செப்ட் வைஸ் நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டுமே ஒண்ணுதான். சோ இதை ரன் பண்ணாலுமே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் வரும், இதை ரன் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் அவுட்புட் வந்து வரும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா கிளாஸ் டெக்கரேட்டர்னா என்ன, பில்ட் இன் மெத்தட் கால்னா என்னங்கிறது ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங், பை பை.